அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த பகுதியில் மதிமயக்கி பொடி பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் மதிமயக்கி பொடி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மதிமயக்கி பொடினா ஒரு விதமான வசிய பொடி இது எதற்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மிருகங்கள் முதல் மனிதர்கள் வரை யார் மேல இந்த பொடியை தூவுறீங்களோ அவங்க அப்படியே மயங்கி இருக்கிற நிலையில இருப்பாங்க இத எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் பச்சை குண்டுமணி வெள்ளை குண்டுமணி கருப்பு குண்டுமணி வெள்ளை சாரணை வெள்ளை நீர்முள்ளி வெள்ளை கண்டங்கத்ரி வெள்ளெருக்கு வெள்ளை விஷ்ணுகாந்தி வெண்கொழிஞ்சி வெண்புரசு இவைகளோட வேறு வகைக்கு அரைபலம் உலர்த்தி அதை எடுத்து சூரணம் செஞ்சு வச்சுட்டு பத்திரப்படுத்தினோம் இதோட திகைப்பூண்டு பூச்சி பத்து எடுத்து தீல கருக்கி அதை எடுத்து மேற்கண்ட மூலிகைகளோட சூரணத்தோடு சேர்த்து பச்சை கற்பூரம் புனுகு குங்குமப்பூ கஸ்தூரி கோரோசனம் எல்லாமே வகைக்கு ஒரு வரகன் எடை எடுத்து மேற்கண்ட சூரணத்தில் சேர்த்து பேய் சுரக்காய் குடுகையில் வச்சு பதனம் பண்ணனும் இதுல ஒரு சிட்டிகை எடுத்து மேலே தூவுனா அவங்கள மறந்து நீங்க கேட்டது எல்லாமே தருவாங்க அவங்களோட நினைவு திரும்பி வர தண்ணீரில் குளிப்பாட்ட சுய நினைவு வரும் இதுக்கு மதிமயக்கி பொடி அப்படின்னு பெயரு இதை வச்சு தீய செயல்கள் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது யானை புலி கரடி சிங்கம் பசு மனிதர் முதல் எல்லாருமே உங்களுக்கு மயங்கி நிற்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மாணவர்களின் வேண்டுகோளுக்குனங்க இதுவரை நம்முடைய பயிற்சி கட்டணம் பத்தாயிரம் ரூபாயாக இருந்ததை குறைத்துள்ளோம் மாந்திரிக பயிற்சிக்கு ரூபாய் மூவாயிரம் தாந்திரிக பயிற்சிக்கு ரூபாய் மூவாயிரம் பஞ்சபட்சி பயிற்சிக்கு ரூபாய் மூவாயிரம் என குறைத்துள்ளோம் இது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் அடங்கியுள்ளன ஏழைகளுக்கு பயன்படும் வகையில் நம்முடைய ஆராய்ச்சி மையம் பயிற்சி கட்டணத்தை குறைத்துள்ளது இந்த கட்டணம் இன்றிலிருந்து மூன்று நாட்களுக்கு மட்டுமே இருக்கும் ஆகையால் பண கஷ்டத்தினால் இக்கலையை கற்க முடியாதவர்கள் இந்த கலையை கற்க இந்த சலுகைகளை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இக்கலைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் பிரச்சினைகளை நீங்களாகவே சரி செய்து கொள்ள முடியும் இக்கலைகளை கற்று அனைவரும் மேம்பட வாழ்த்துகிறோம் நன்றி